வணக்கம். துணை பாடம் குப்பையை கிடைத்த மகள். ஒரு ஊரில் தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தனர். தாத்தாவின் பெயர் சூயவன், பாட்டியின் பெயர் அமுதம்மாள். அவர்களிடம் பழத்தோட்டம் ஒன்று இருந்தது. தொடக்கத்தில் தரிசு நிலமாக இருந்த நிலத்தை இவர்கள் இருவரும் இணைந்து பாடுபட்டு பழத்தோட்டமாக மாற்றினார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. பழத்தோட்டத்தை அவர்கள் தங்கள் பிள்ளையாகவே கருதி பாதுகாத்து வந்தார்கள். பசுமையான தோட்டம் பச்சை புள்ளை என்பார் அமுதம்மாள். இருவரும் தோட்டத்திலே எப்போதும் இருப்பர். அத்தோட்டத்தில் கொய்யா, மா, வாழை என பல வகையான பழமரங்கள் இருந்தன. எந்த மரத்தில் எங்கு பூக்கள் பூத்திருக்கின்றன, எங்கு பிஞ்சுகள் இருக்கின்றன, காய்கள் பழங்கள் எத்தனை என தோட்டம் பற்றிய அனைத்தும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் மட்டுபடி. வயதாகும் வரை தங்களுக்கு குழந்தை இல்லை. இன்னும் எண்ணமே அவர்களுக்கு ஏற்படவில்லை. வயதாகிவிட்ட நிலையில் தங்களுக்கு பிறகு இந்த தோட்டத்தை யார் பார்த்து கொள்வார்கள்? இக்கவலை அவர்களை வாட்டத் தொடங்கியது. தோட்டத்தை பார்த்து கொள்ளவாவது யாரையாவது தத்தி எடுத்து கொள்ளலாமா என தாத்தாவும் பாட்டியும் எண்ணினர். எங்கு தேடியும் அவர்கள் நினைத்தது போல் ஒருவரும் கிடைக்கவில்லை. நண்பர்கள் பல பேரை அறிமுகம் செய்தும் அவர்களுக்கு யாரையும் பிடிக்கவில்லை. உங்கள் பிள்ளையாக இருக்க அப்படி என்னதான் தகுதி வேண்டும் என நண்பர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். நல்ல உழைப்பாளியாக இருக்க வேண்டும். நானும் என் மனைவியும் பாடுபட்டு உருவாக்கிய தோட்டம் இது. காடுகள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பல தோட்டத்தை உருவாக்கியது சமூகத்துக்கு செய்கிற நல்ல செயல் என நாங்கள் நினைக்கிறோம். கொய்யாப்பழம், கொய்யாப்பழம், குப்பைக்கு பதிலாக கொய்யாப்பழம் என அவர் கூவினார். ஊர் மக்களுக்கு ஒரே வியப்பு. குப்பைக்கு மாற்றாக கொய்யாப்பழமா, இப்படி ஒரு கிறுக்கனா என்ன எண்ணியவாறு தங்கள் வீடுகளை கூட்டி பெருக்கி ஒட்டடை அடித்து குப்பைகளை அள்ளி வந்தனர். தூய்மைப்படுத்தி நாள்தோறும் தூய்மைப்படுத்தி குப்பைகளை கொண்டு வந்தனர். ஒரு ஊரில் இளம்பெண் ஒருத்தி தயங்கி தயங்கி வண்டியிடம் வந்த கையில் சிறிய பொட்டலம் ஒன்று இருந்தது. ஐயா, என் வீட்டில் குப்பைகளே இல்லை. நாள்தோறும் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். பக்கத்து வீட்டாரிடம் கொஞ்சம் குப்பைகளை கேட்டு வாங்கி வந்தேன். இந்த குப்பைகளுக்கு மாற்றாக ஒரே ஒரு கொய்யாப்பழமாவது கிடைக்குமா என கேட்டார். அப்பெண்ணை பாராட்டினார். தாத்தா வண்டியில் இருந்து குதித்தார். ஒரு பழம் என்ன கொய்யா தோட்டமே உனக்குத்தான். அப்பெண்ணை பாராட்டி தாத்தாவும் பாட்டியும் தங்கள் பெற்றோர்கள் இல்லாத உழைப்பாளி பெண்ணை தத்தெடுத்து கொண்டனர். அனைவருக்கும் நன்றி.